இன்னைக்கு வந்து லெசன் 4 நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெசன் 4ல பார்த்தீங்கன்னா அது வந்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா கட்டளை வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியில் வந்து விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இம்பரேட்டிவ், கட்டளை வினை, விதி. இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். யஹா ஆவோ, இதெல்லாம் இங்கே வா, கம் ஹியர். இப்போது வஹாமத் ஜாவோ, டோன்ட் கோ தேர். தும் வஹாமத், நீ அங்கே போகாத. ஜல்தி கரோ, மேக் ஹேஸ்ட் ஆர் மேக் ஹரி அப். ஏக் பியாலா தூத் லாவோ, பிரிங் எ கப் ஆஃப் மில்க். இது எல்லாமே ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பரேட்டிவ், ப்ளீஸ் கம். ஆப் ஆயியே, ப்ளீஸ் கம். யஹாம் பைத்தியே, ப்ளீஸ் சிட் ஹியர். பின்னாடி வந்து ஏன்னு முடித்தா நம்ம முன்னாடி ப்ளீஸ் கம்பல்சரி போடணும். ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ப்ளீஸ் சிட் ஹியர். எஹ் காம் மத் கிஜியே, மத்துன்னா டோன்ட். நெகட்டிவ்க்கு நம்ம வந்து டோன்ட் யூஸ் பண்ணுவோம், மத்துன்னு போட்டுக்கணும். எஹ் காம் மத் கிஜி, டோன்ட் டூ திஸ் ஒர்க். அது வந்து ஏ முடிச்சிருக்காங்களா, இது வந்து ரெஸ்பெக்டுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதெல்லாம். அதனால் நம்ம வந்து ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஒர்க். எஹ் காம் மத் கிஜியே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காஃபி மத் பிஜியே, ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் காஃபி. இப்போ வந்து ஆவோ, பைட்டோ, கரோ ஆர் யூஸ்ட் இன் அட்ரெஸிங் ஈக்குவல்ஸ் ஆர் இன்ஃபீரியர்ஸ் ஹூ ஆர் மெனியல்ஸ். அப்படின்னா ஈக்குவல் ஏஜ் இருக்கிறவங்கள நம்ம வந்து ஆவோ, பைட்டோ, கரோ. இப்போ ஆவோனா கம், பைட்டோனா சிட், கரோனா டூ. இதே வந்து ரெஸ்பெக்டுக்காக யூஸ் பண்ணும்போது ஐஏ, பைத்தியே, கிஜியே ஆர் யூஸ்ட் இன் அட்ரெஸிங் பர்சன்ஸ் ஹூம் வி ரெஸ்பெக்ட். ஓகேவா? இதுவும் இதுவும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, இப்போ ரிமெம்பர் த ஃபாலோயிங் பெக்யூலியர் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். தும் லோ, இந்த லேங்கன்னா டேக். தும் லோ ஆப் லீஜியே. இப்போது தே பார்த்திங்கன்னா தேனும் சொல்லலாம், குடு அப்படின்னு. தும் தோ, நீ குடு. ஆப் தீஜியே, இது வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஈக்குவல் ஏஜ் இருக்கிறவங்கக்கிட்ட பேசுறது. இப்போ இது வந்து ரெஸ்பெக்டுக்காக பேசுறது. இப்போ கர் அப்படிங்கிற வேர்டை இசை அப்படின்னு அர்த்தம். தும் கரோ ஆப் கிஜியே. அப்புறம் பார்த்திங்கன்னா பி, சும்மா வீட்டில் எல்லாம் வந்து பேசும்போது லே எடுத்துக்கோ, பி குடி அப்படின்னா தும் பிஓ ஆப் பிஜிஏ. இது ரெஸ்பெக்டுக்காக நம்ம ஸ்போக்கனாக இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் லே, பி, தே, கர் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேசுவோம். அது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்டு பை மத்துன்னு கொடுத்துருக்காங்க. டோன்ட் யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது. இதில் இப்போ இதுக்கு சில சென்டென்சஸ் வந்து எக்ஸசைஸ்க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த இம்பரேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கல், தும், மேரேகர், ஆவோ, நாளைக்கு என் வீட்டுக்கு வா. ஆப் ஆஜ் வஹா, இன்னைக்கு அங்கே மத் ஜாயே இல்லை ஜாயே. ஆப் தோடா தூத் பிஜியே. ஆப் 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 யூஸ் பண்ணும்போது நீங்கள் பின்னாடி இருக்கிற வேர்பை ஏன்னு முடிக்கணும். ஆப் முஜே ஹிந்தி படாயே இல்லை சிக்காயே. ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ. இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட்க்கு யூஸ் பண்ணும்போது பின்னாடி வேர்ப் வந்து ரெஸ்பெக்ட்க்கு யூஸ் பண்ணுங்க. இப்போது இல்லை டைரெக்டாக வந்து இந்த மாதிரி தும் இல்லை அது போடாமல் இருந்தாங்கன்னா
நீங்கள் வந்து அந்த இம்பெரேட்டிவை வந்து சிங்குலராக ஆவோ ஜாவோ ஜல்தி உட்டோ அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ தும் யஹ் தமாஷா ஜரூர் தேக்கோ, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ யஹ் காம் மத் கர் கொடுத்துருக்காங்க, கரோ பக்கத்தில் வந்து வேர்ப் கொடுத்துருந்தாங்கன்னா அதையவே அப்படியே யூஸ் பண்ணி கரோன்னு மாற்றிக்கிங்க. யஹ் கலம் மத் லே அப்படின்னா மத்து லோ. ஜல்தி ஆயே தேர் மத், ஆயே கொடுத்துருக்காங்களா, அப்போ தேர் மத் கிஜியே, லேட் பண்ணாதீங்க, தேர்னா லேட்டு. ஜல்தி ஆயே கம் சூன், டோன்ட் மேக் லேட். ஆப் யஹ் கிதாப் மத் தேன் கொடுத்துருக்காங்களா, மத் தீஜியே, அப்போது டோன்ட் கிவ், ப்ளீஸ் டோன்ட் கிவ். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஆன்சர்ஸ் காமிக்கிறேன். தே இட் செல்ஃப் கிவன் ஆன்சர்ஸ். நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது இந்த ஆன்சர்ஸை காமிக்கல, நீங்கள் வந்து இதை வச்சு படிச்சுக்கலாம். ஹவு டு மேக், இப்போ இம்பரேட்டிவ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இம்பரேட்டிவ்னால் நம்ம வந்து தமிழில் கட்டளை வினைன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் விதி, இங்கிலீஷில் இம்பரேட்டிவ். அது எதுக்குன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி பேசும்போது, கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது. இம்பரேட்டிவ்னால் கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது, அதை செய், இதை செய், டூ தட், ஈட், டோன்ட் கோ, அந்த மாதிரி, ஷட் த டோர், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இம்பரேட்டிவ். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு ட்ரான்ஸ்லேஷன். நேற்று என்ன ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்க பார்க்கலாம். இப்போது நேற்று வந்து என்ன பார்த்தீங்க, வேலூகர் ஜாத்தாஹை அதெல்லாம் பார்த்தீங்களா? எஹ்லடிக்கி ஹிந்தி படுத்தாக இதெல்லாமே தா போட்டு படிக்கிறத வந்து நம்ம நேற்று காத்தீகை, அப்புறம் வந்து சீத்தீகை, ஜாத்தாகும், லிக்கு தேகோ, மைதான் மே கேல் தே ஹை, இப்போது கானா சீக் தீகை, கஹானி சுன் தே ஹை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ஹீ ரைட்ஸ் எ லெசன், வக் பாட், லிக்கு தாகை. இப்போ வேடஸ் ஹீ கோ, வக் கஹா ஜாத்தாகை. அப்போ வாட் டு யூ ஈட், தும் கியா காத்தே ஹோ, வேர் டு யூ ஒர்க், தும் கஹா காம் கர்த்தே ஹோ, த ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. இப்போ ஒர்க்ஸ்னா கர்த்தா, அப்போ கிசான், கேத் மே காம் கர்த்தாஹை. ஐ கெட் அப் அட் 5 o'clock இன் த மார்னிங், கெட் அப் உட்டுத்தாகும், மை 5 பஜே சபேரே 5 பஜே உட்டுத்தாகும், கெட் அப் த வேர்பு அதுக்கு உட்டுத்தாகும். தட் லேடி வஹ் அவுரத் செல்ஸ் ஃப்ரூட்ஸ், செல்ஸ்ன்னு என்னது, பேச்தா, பேச்தா என்ன, பேச்தா ஃபல், பேச்தா வி பை ஃப்ரூட்ஸ், வி ந ஹம் ஃப்ரூட்ஸ்னா ஃபல், பை ந கரீது தே, ஹம் ஃபல் கரீது தே ஹை. தே ரைட் ஆன் பேப்பர், தேனா வே, வே ரைட்னா லிக், பேப்பர் காகஜ், ஆன்க்கு பர், அப்போ வே காகஜ் பர் லிக் தே ஹை. இப்போது த ஹாஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட், த ஹாஸ்க்கு வந்து கோடா, ஃபாஸ்ட்டுக்கு தேஜ், ரன்ஸ்னா தௌடுதா, கோடா தேஜ் தௌடுதாஹை அப்படிங்கிறத இப்போ நான் வந்து வேர்பில் வந்து இதெல்லாம் தனியாக எழுதி கூட படிக்கலாம். அந்த ரைட்ஸ், லிக்குதா, டஸ், கர்த்தா, அப்புறம் ஈட், காத்தா, ஒர்க்ஸ், ஒர்க்ஸ் ஆல்சோ கர்த்தா தான், அப்புறம் வந்து கெட்டப் உட்டுத்தா, அப்புறம் தட் லேடி வகௌரத். இப்போ இதெல்லாம் தெரியணும். செல்ஸ்னா பேச்தா, பைன்னா கரீதுதா, ரைட்னா லிக்குதா, ரன்ஸ்னா தௌடுதா. இது பின்னாடி ஆன்சர்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தன்யவாத்.